எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, நேற்று முந்தானத்துன்னு நினைக்கிறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அதாவது யூடியூப் மூலயமா ஃப்ரெண்டான ஒரு பேர் வந்து ஆல்பர்ட்டு, அவர் கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணிவிட்டு அவர் புதுசாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரு பார்த்தேங்க. என்கிட்ட கால் பண்ணிட்டு கேட்குறாரு, ப்ரோ இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர் வந்து கொட்டுமா ப்ரோ? நான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் இவ்வளோ காசு கொடுத்து பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷு ஹாஸ்பிட்டலில் பண்ணி விட்ருக்காங்க ஒரு 10 நாளைக்கு அப்புறம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் அது வந்து டஸ்ட்டு மாதிரி இருக்குது, பொடுகு மாதிரி இருக்குது, நானே க்ளீன் பண்ணுறேன்னு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இவரே க்ளீன் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் கையோடு வந்துட்டுருக்கு. அதுக்கு அவர் ரொம்ப பயப்படுறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ, வேரோடு வந்துடுச்சின்னு பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னார். நான் வந்து நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அது சொல்ல சொல்ல இல்லை ப்ரோ, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்கு ப்ரோ, பயமாக இருக்கு ப்ரோன்னாரு. நான் அதுக்கப்புறம் நான் விளக்கமாக சொன்னேன், ஒரு 1/2 hour எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த பயம் போய் இப்போ தான் ப்ரோ மனசு நிம்மதியாக இருக்குது ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னார். சரிப்பா சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ, இதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பயப்பட்டுருக்காங்க ப்ரோ, நீங்கள் சொன்னீங்கன்னா தான் ப்ரோ அவங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும், தயவு செஞ்சு சொல்லுங்கள், வீடியோவாக சொல்லுங்கள், நிறைய பேர் யூஸ் ஆகும் அப்படின்னாங்க. சரி, அவருக்காக தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணேன், சொல்கிறேன் கேட்டுங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர்லாம் ஆணி மாதிரி வச்சுருப்பாங்க, நீங்கள் ஹோல் போட்டு ஹோல் பண்ணி பின்னாடி இருந்து எடுத்து வைக்கிறாங்கல்ல, அந்த ஹேர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் உள்ளே இருக்கும். நீங்கள் 10 நாள் வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும், அது ரூட் உள்ளே செட் ஆகணும், அதாவது வேர் மட்டும் செட் ஆகணும். அதுக்கப்புறம் அது நல் அது என்ன தான் பண்ணிங்கனாலும் மேலே இருக்க அந்த ஹேர் தான் வெளியே வரும்ப தவிர, அந்த வச்ச அந்த வேர் உள்ளே தான் இருக்கும், அதுதான் வளர்ந்து வெளியே வரணும், சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க, அவர் கேட்டதுனால இதை சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயாவது கொஞ்சம் சேஃபாக இருங்க, வெளியே போகும்போது எதுலையாவது இடிச்சிக்காதீங்க, பார்த்து நடந்து போங்க. எதையாவது இடிச்சிக்கிட்டீங்க அந்த டைமில், அதில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேரில் டச் ஆகிடுச்சின்னா பிளட் வர ஆரம்பிச்சிடும், அதுதான் டேமேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அப்போ மட்டும் கொஞ்சம் நாளைக்கு சேஃபாக இருங்க. சரி, ஹேர் அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறோம்ல, அந்த ஹேரோட ஆயில் காலம் எவ்வளோன்னு சொல்கிறேன் கேட்டுங்க. அதோடய ஆயுட் காலம் எவ்வளோன்னா, நம்ம பின்னாடி இருக்குல்ல ஹேரு, அந்த ஹேரு நீங்கள் என்ன பண்ணிங்கனாலுமே அந்த பின்னாடி இருக்க ஹேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயசானாலுமே வழுக்கு விழுது தெரியுமா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கனாலுமே, இந்த சைடில் இருக்க ஹேரும் பேக்கில் இருக்க ஹேரை மட்டும் எப்போவுமே நல்லா தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஹார்மோன்ஸு சொல்கிறாங்கல்ல, ஆண் ஹார்மோன்ஸ், அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுனால தான் முடி ஆண்களுக்கு கொட்டி போகுது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அது கொட்டுதுனாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி டாப்பில் வரைக்கும் தான் கொட்டும், இந்த சைடில் பேக்கில் கொட்டாது. நீங்கள் எவ்வளோ வயசானாலும் பாருங்கள், கொட்டாது. காரணம் அந்த ஹார்மோன் சுரந்து ஹேரை வந்து லாஸ் பண்ண வைக்கிறதுல, அந்த ஹார்மோனோட பவரெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த பின்னாடி இருந்து எடுத்து வைக்கிற ஹேரோட ஹேர் பவர், சரிங்களா? அதோட பவர், அதனால தான் அது சர்வை பண்ணி வாழ்ந்துட்டுருக்கு. அந்த ஹேர் எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம மறுபடியும் ஃப்ரண்ட்டில் வைக்கிறோம், அதனால் அது அந்த இடத்துலையும் ஹார்மோன் அட்டாக் திருப்பி பண்ணாலுமே அது தாக்கு பிடிக்கும். அதனால் பின்னாடி இருக்க ஹேர் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், நம்ம 60 வயசு 70 வயசு 80 வயசு வரைக்கும் இருக்குமா, சாகர வரையும் இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிற ஹேரோட ஆயுட் காலமும். ஒரு அவர் கேட்டுகிட்டே இருக்கார் என்கிட்ட எப்படின்னா, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி கொட்டி போச்சு, மறுபடியும் வச்சா மறுபடியும் அந்த ஹார்மோன் தாக்கி கொட்டாதுங்களா? கொட்டாது, பின்னாடி இருக்க ஹேரோட பவர் அந்த மாதிரி, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க, ஃபஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குல்ல அந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணிங்க, டே டு டே அது நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் என்கிட்ட இருக்குது, நல்ல மொபைல் வரட்டும், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக அந்த கொமிட்டிகான்னு சொல்லுவாங்க பேயங்காண்டி எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க, நீங்கள் காசு கொடுத்து தான் அவனை வெளியே, எங்கள் ஏரியாவில் சும்மாவே கிடைக்கும். இந்த காயை மட்டும்தான் நான் இன்னும் ட்ரை பண்ணல, இந்த முடி அடர்த்தி இல்லாமல் கேப் கேப்பாக இருக்குல்ல அந்த இடத்துலலாம் இதை அப்ளை பண்ணால் முடி வளரும்னு சொல்கிறாங்க. நானும் இதை ட்ரை பண்ணலான்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். அது ட்ரை பண்ண ட்ரை பண்ணலான்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் ஆகிடுது. இன்றைக்கி எப்படியோ அதை எப்படியோ பறிச்சுட்டு வந்திருக்கேன், நான் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், இருங்க அந்த காயை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் அந்த காய். இந்த காயை நான் ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய ஷாக்கிங்கான அப்டேட்ஸ்லாம் நான் நிறைய வச்சுருக்கேன். இன்னும் 2 அப்டேட் ஷாக்கிங்கான அப்டேட்டு தமிழ்நாடே அதரம் நினைக்கிறேன், அந்த மாதிரி அப்டேட்லாம் வச்சுருக்கேன் ஹேருக்காக.
அதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியட்டும். நிறைய பேர் பயப்படுறாங்க இந்த ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹேர் போயிடுமோன்னு, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், பயம் நீங்கி சந்தோஷமாக இருக்கட்டும். தேங்க்ஸ்.